இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி புலம்பல் புஸ்தகம் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி எரேமியா புலம்பல் புஸ்தகத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவரை தேடுகிற மக்களாய், அவர் சமூகத்தில் காத்திருக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டிய ஒரு மக்களாக இருக்கிறோம். இந்த மாதிரி வேதத்தில் வாசிக்கிறோம். எஸ்சி அதிகரிசின் புஸ்தகம் 64:4 தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிற ஒரு கருத்தை பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ள முடியாதபடி, கண்டுகொள்ள முடியாதபடி இருக்கிற அவருடைய கிரியைகளை அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய மக்களாக காணப்படுகிறோம். இனிமேல் வேதத்தில் நம்ம தியானிக்கிற வேலையில் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40:31 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அவர் காத்திருக்கும் போது புதுபெலனை அடைகிற மக்களாய் காணப்படுகிற ஒரு மக்களாக காணப்படுகிறோம். இனிமேல் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 119:14. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். அவருடைய வசனத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு மக்களாக காணப்படுகிறோம். அவர் வசனம் தரும் பொழுது அந்த வசனத்தினாலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற மக்களாய், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சேர்ந்து கொள்கிற ஒரு மக்களாக காணப்படுகிறோம். அதனால் அவர் வசனம் தருவதற்குன்னு சொல்லி நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு மக்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் வசனம் தந்தால் அதை பிரசித்திப்படுத்துகிற கூட்டம் மிகுதி என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறது போல் அவருடைய வசனத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு மக்களாக காணப்படுகிறோம். இனிமேல் ஆதியாக புஸ்தகம் 49:18 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிற ஒரு கருத்தை பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு மக்களாக காணப்படுகிறோம். காத்திருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட வேதசங்கரமாய், நம்முடைய வாழ்க்கையில் அவர் சமூகத்தில் முடிவு பரியந்தம் காத்திருந்து அந்த ரட்சிப்பை, புதிய பலத்தை, வசனத்தை பெற்றுக்கொள்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். ஆசீர்வாதத்தை சேர்ந்து கொள்வோம். அவர் சமூகத்தை தாழ்த்தி பொறுத்து ஜெபம் பண்ணுவோம். அன்பு மகாரகமில் இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையில் சமூகத்தை நான் நோக்கி பார்க்குறேங்க. அத்தாவே, என் தேவன் தாமே உங்களுக்கு காத்திருக்கும் பொழுது நாங்கள் வெக்கப்படுத்தாத தேவன், எங்களுடைய காத்திருக்கிறதுடைய காரியங்களை அறிந்திருக்கிற தேவன், ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மையான காரியங்களை கட்டளையிட்டு நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.